அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பொன்விழா ஆண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா நினைவிடங்களில் மரியாதை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி பொன்விழா சிறப்பு மலர் வெளியீடு. பொன்விழா இசைத்தட்டையும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டனர். அஇஅதிமுக தலைமை அலுவலகம் இன்று முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என அழைக்கப்படும். பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அதிமுக தலைமை அறிவிப்பு. சசிகலாவின் நாடகங்களை பார்த்து அதிமுக தொண்டர்கள் ஏமாற மாட்டார்கள். 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் காட்டம். அதிமுகவை சொந்தம் கொண்டாட சசிகலாவுக்கு உரிமையில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். கல்வெட்டு வைத்துக் கொண்டால் பொதுச் செயலாளர் ஆகிவிட முடியுமா என்றும் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம் கோலாகலம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகம். கன்னியாகுமரியில் இடைவிடாது கொட்டு மழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் கிராமங்கள். தரைப்பாலங்கள் சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. நீலகிரி கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறுகளில் அபாய அளவை தாண்டி பாய்கிறது வெள்ளம். கோட்டயம் மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழப்பு, 20-க்கும் மேற்பட்டோர் மாயம்.